சூடவா. கோ பிரசன்டெட் பை நிப்பான் பெயிண்ட், ஏசியாஸ் ரியல் நம்பர் ஒன் பெயிண்ட். மாமா, தயவு செஞ்சு வெளியே போறீங்களா? என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நீங்க டிஸ்டர்ப் ஆகி தான் மாமா இருக்கீங்க. அதுல இருந்து உங்களை டைவர்ட் பண்ண தான் நான் இங்க வந்திருக்கேன். உன்னை வெளியே போன்னு சொன்னேன். ம்ம், போக மாட்டேன் மாமா. இப்ப என்ன வேணும் உனக்கு? இப்பவே நீங்க என் கூட வந்தாகணும். முன்னாடி எல்லாம் எவ்வளவு ஜாலியா ஹேண்ட்ஸமா இருந்தீங்க. இப்போ முடி கூட கட் பண்ணாம ஏதோ தேவதாஸ் மாதிரி தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு. ஐஸ்வர்யா பாத்தீங்களா, இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறீங்க, எரிச்சல் படுறீங்க. இதெல்லாம் சரி பண்ணதா நான் உங்களை கூப்பிடுறேன். நல்ல பார்லருக்கு போய் ஹேர் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி உங்களை நான் பழைய சுந்தரா பார்க்கணும். ஏய், என்ன மாத்திறதுக்கு நீ யாரு? ஒரு தடவை உன்னை அசிங்கப்படுத்தினது பத்தாதா? ஃபர்ஸ்ட் வெளியே போ. இப்படி என் மேல கோவப்பட்டா, திட்டினா, எரிச்சல் பட்டா அதுக்கெல்லாம் நான் வருத்தப்படவே மாட்டேன் மாமா. ஏன்னா நீங்க எனக்கு சொந்தம். நீங்க எனக்கே எனக்குன்னு பிறந்தவர். ஏய், ஏற்கனவே நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு. கோவம் வந்தா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. எதுவும் பேசாம தயவு செஞ்சு இங்க வெளியே போ. யார் மேலயோ உள்ள கோவத்தை யார் மேலயோ காட்டிட்டு இருக்கீங்களே மாமா. வேலைக்காகாத ஒருத்திக்காக ஏன் மேல கோவத்தை காட்டிட்டு இருக்கீங்களே? அவங்கள பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? அவங்கள பத்தி உனக்கு என்ன தெரியும்? முதல்ல உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஏய், என் விஷயத்துல தலையிடுறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? என் தங்கச்சி உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, என் பர்சனல் விஷயத்துல நீ தலையிடுவியா? இன்னொரு தடவை உங்களை பத்தி தப்பா பேசிப்பாரு, அவ்வளவுதான். என்ன செய்வீங்க மாமா? அவ என்ன பெரிய இவளா? மிஸ் இந்தியாவா இல்ல பெரிய மிஸ் யூனிவர்ஸா? நான் உங்களையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன் மாமா. நீங்க என்ன எவ்வளவு இன்சல்ட் பண்ணாலும் நான் உங்களை தான் தேடி வந்துட்டு இருக்கேன். நான் தேடி தேடி வர்றதுனால நீங்க என்ன சீப்பா நினைக்கிறீங்க. பரவாயில்ல மாமா, அது கூட நான் பொறுத்துப்பேன். இன்னொரு பெஸ்ட் கிடைச்சா உங்களை விட்டு பிரிஞ்சு போறவ நான் கிடையாது. அவ எந்த அளவுக்கு கேடு கட்டவனு எனக்கு தெரியும். பேசாதன்னு சொன்னா புரிஞ்சிட்டு வெளியே போ. முதல்ல அந்த பிச்சைக்கார பரதேசி நாய மறந்து தலைங்க. வெளியே போடி, வெளியே போன்னு சொல்றேன்ல, வா. என்னையாட அடிச்சு கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுற. உன்னை கல்யாணம் பண்ணி என் காலடியில விழுந்து கிடக்குற மாதிரி செய்யல. என் பேர் ஐஸ்வர்யா இல்லடா. டேய், வண்டில இரு. எங்க ஆபீஸ்க்கா? நான் வரல. டேய், ஆபீஸ்க்கெல்லாம் போலடா, வண்டில இரு. நான் வரல ப்ரோ. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு, வண்டில இரு. ஏறா, ரொம்ப யோசிக்காத. அக்கா, நீ சந்தோஷமா தான் இருக்கியா? என்ன பார்த்த சொல்லு. என்கிட்ட கூட போய் சொல்றல நீ. ஏங்கா, இப்ப பார்த்தாலும் நாங்க நல்லா இருக்கணும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னே யோசிச்சுட்டு இருக்கியே. உன்னை பத்தி இப்பதான்க்கா யோசிக்க போற. இன்னும் கோயிலுக்கு வந்து எங்களுக்காக மட்டும்தான் சாமி கிட்ட வேண்டிப்பியா? உனக்குன்னு எதுவுமே வேண்டிக்க மாட்டியா? உனக்குன்னு சாமி கிட்ட ஏதாவது வேண்டிக்கிட்டா உடனே சாமி அதை நிறைவேற்றி வச்சிருவாரு. ஏன்னா கடவுளுக்கு உன்னை அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஆனா நீ தான் உனக்குன்னு எதுவுமே வேண்டிக்க மாட்டேங்கிறே. நீ வேண்டிக்கலனாலும் உனக்கு என்ன வேணும், உன் மனசுல என்ன நினைக்கிறன்னு சாமிக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ வேண்டிக்கலனாலும் கண்டிப்பா சாமி அதை நிறைவேற்றி வைப்பாரு. என்ன வேணுமோ அது நிச்சயமா கிடைக்க போகுது. நீ என்ன பேசுறன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சீக்கிரமே புரியும். நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி நீ சுந்தரத்தா லவ் பண்றன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இப்ப இந்த நிலைமையே வந்திருக்காதுக்கா. உங்க காதல புரிஞ்சுக்கிட்டு கௌதம் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஏன் சந்தோஷமான நேரத்தில் அழுதுட்டு இருக்கணும்? என்ன சுந்தர் நான் சொல்றது, இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்துருங்க அக்கா. உனக்கு பிடிக்காத இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, சிவாவும் நானும் கண்டிப்பா உங்க கல்யாணத்தை நடத்தி வைப்போம். கௌதமோட நல்ல மனசால தான் இதெல்லாம் நடந்தது. உங்க காதல வாழ வச்சது நாங்க இல்ல, கௌதம் தான். வழி என்னன்னு நல்லாவே தெரியும். இதுக்கு இப்ப எப்படி ரியாக்ட் பண்ணணும் எனக்கு சத்தியமா தெரியும். இப்ப உங்களுக்கு நன்றி சொல்லணுமா ஆறுதல் சொல்லணுமான்னு கூட எனக்கு தெரியல. தேங்க்ஸ் சொன்னா அது ரொம்ப சாதாரண வார்த்தையா இருக்கும்னு தோணுது.
என்ன சுந்தர் நீங்க? நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட நீங்க என் பிரதர் மாதிரின்னு சொல்லியிருக்கேன்ல. உங்க ரெண்டு பேத்துக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது, ஆனா அது வரைக்கும் தேவையில்லாம உங்களையும் சங்கடப்படுத்தி மத்தவங்களையும் சங்கடப்படுத்தாதீங்கன்னு சொல்றதுக்காகத்தான். இங்க பாரு, உன் பைத்தியக்காரத்தனத்தை பார்த்து பயந்துதான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, உங்க கல்யாணத்தை எப்படி பண்ண போறோம், என்ன செய்ய போறோங்கிறத நாங்க இன்னும் எதுவும் யோசிக்கவே இல்லை. ஆனா உங்க கல்யாணம் பிரச்சனை இல்லாம நல்லபடியா நடக்கணும்னா அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணவோ பேசவோ கூடாது, புரியுதா? டேய், உனக்கு தான் முக்கியமா சொல்றேன். டேய், புரிஞ்சதா இல்லையா? ப்ரோ, புரிஞ்சது. சரி வா. தேங்க்யூ. ஒரு அக்காவா இருந்து உன் வாழ்க்கைக்கு நான் தான் உதவி பண்ணிருக்கணும். ஆனா ஒரு தங்கச்சியா இருந்து என் வாழ்க்கைக்கு நீ எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க. என் வாழ்க்கையில இதை மறக்கவே முடியாது. அக்கா என்னக்கா, அது சின்ன வயசுல இருந்து எங்களுக்காக எவ்வளவு உதவி செஞ்சிருக்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் இது சாதாரண விஷயம். அக்கா இப்ப எதுக்கு நீ அலற? நீ சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எங்க எல்லாரோட சந்தோஷம். எதுக்குடா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்ல bro, எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணும் வேணாம். அதெல்லாம் எதிர்பார்க்கிற ஆள் நான் இல்ல. தேங்க்ஸா? எதுக்கு? உங்க ரெண்டு பேரை சேர்த்து வச்சதுக்கு. bro, அது உன் கடமை bro. நீ சேர்த்து வைக்காம பக்கத்து வீட்டுக்காரன் சேர்த்து வைப்பான். அப்புறம் bro, எனக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் நல்லா கிராண்டா இருக்கணும். இந்த ராஜா முத்தையா இல்ல, அதையே புக் பண்ணிடு. சின்ன சின்ன கல்யாண மண்டபம்லாம் வேணாம் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு. அப்புறம் அந்த கல்யாண பத்திரிக்கை ரொம்ப சூப்பரா இருக்கணும். அதுல என் போட்டோ, பக்கத்திலே மீன்குட்டி போட்டோ, மறந்துடாத ப்ரோ. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மாட்டேன். ஹனிமூன் ப்ரோ ரொம்ப முக்கியம். இந்த ஊட்டி கொடைக்கானல் அதெல்லாம் புக் பண்ணிடாத. ஏன்னா அந்த பொலியூஷன் என் மீன்குட்டிக்கு சுத்தமா ஆகவே ஆகாது. சோ மெனி டிஸ்டர்பன்ஸ் வேற. இந்த சுவிட்சர்லாண்ட்ல ஒரு பிரைவேட் ஐலாண்ட் இருக்குல்ல. டேய், சுவிட்சர்லாண்ட்ல கடலே கிடையாதுடா. கடல் இல்லையா? அப்ப இந்த மொரிஷியஸ் நினைக்கிறேன். ப்ரோ டென்ஷன் ஆகாது ப்ரோ, வெரி சிம்பிள் ப்ரோ. இந்த உலகத்துல உனக்கு எது பிடிக்கலையோ அதே புக் பண்ணிடு. ஆனா அது கரெக்டா தான் இருக்கும். ஓகே ப்ரோ. ப்ரோ இந்த கையை கொஞ்சம் கூட. எனக்கும் மீன் குட்டிக்கும் ஆம்பளை குழந்தை பிறந்தா சத்தியமா உன் பேர் தான் ப்ரோ. இதை நான் யார் சொன்னாலும் மாத்திக்க மாட்டேன்.
டேய் தேங்க் யூ ப்ரோ. இன்னொரு தடவை நீ அழுதுகிட்டே சொல்ற கதைய கண்டிப்பா என்னால கேட்கவே முடியாது. ரொம்ப போர் அடிக்குது, அதனால நானே சொல்லிடுறேன். அக்காவுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கான். ஏங்கா? அதத்தான் நான் சொல்லிட்டு இருக்கல, திரும்ப திரும்ப என்ன அங்கேயே கேட்டுட்டு இருக்க. நம்பர் ஒன், அப்பா அம்மா கிட்ட சொல்ல தைரியம் இல்லாத அக்கா லவ் பண்ணிருக்கவே கூடாதான். நம்பர் டூ, கௌதம் நிறைய கனவோட இருந்தாராம், அவரே அக்கா ஏமாத்திடுச்சான். நம்பர் த்ரீ, அப்பா அம்மா ஊர் ஃபுல்லா பத்திரிக்கை எல்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களாம், அவங்க ஆசையில மண்ணள்ளி போட போதான். சுந்தர் வீட்டுல நம்ம மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்களாம், அவங்க எப்படி அக்காவை ஏத்துக்குவாங்கிறது. நம்பர் ஃபோர், அக்கா ஹே இரு இரு, இன்னும் முடியல, இன்னும் ரெண்டு பாயிண்ட் இருக்கு. நம்பர் ஃபைவ், கௌதமோட கல்யாணம் ஆயிருந்தா அக்கா மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்குமா, ஆனா இப்போ மொத்த குடும்பத்துக்கும் சங்கடம் வரப்போதான். நம்பர் சிக்ஸ், அக்காவுக்காக நீ இப்ப பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கியா, அதனால உன் பேர் ஏதாவது கெட்டு போயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கான். ஐ திங்க் அக்காவுக்கு இத்தனை நாள் சோகமா அழுது அழுது அது ரொம்ப புடிச்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்பெல்லாம் காரணமே இல்லனா கூட ஏதாவது காரணத்தை தேடி புடிச்சு அழுதுட்டு இருக்கு. ஏய், நீ அடி வாங்க போற. நான் எதுக்கு அடி வாங்கணும்? அக்கா, இந்த கதையெல்லாம் பாயிண்ட் பாயிண்ட் நீ தானே என்கிட்ட சொன்ன. இந்த வேதனை உங்களுக்கு புரியாதடி, நீங்க சின்ன பசங்க. பாவம் கௌதம், அவர் எதுக்காக பாதிக்கப்படணும், அவர் என்ன தப்பு பண்ணாரு? இது தெரிஞ்சதும் அவர் எப்படி தாங்கிக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. அக்கா, லவ் பண்றது அப்பா அம்மா கிட்ட சொல்ல தைரியம் இல்லாதது இதெல்லாம் தப்பே இல்லக்கா. பெத்தவங்க எக்கட கெட்டு போனா என்ன, நம்ம லைஃப் தான் முக்கியம்னு போறதுதான் தப்பு. நீ அந்த தப்பு பண்ணல. அக்கா, கௌதம் புரிஞ்சுக்கிட்டு தாங்க விட்டு கொடுத்துருக்காரு. இது நீ சொல்லாம அவரை கல்யாணம் பண்ணியிருந்தாதான் அது அவரே மாத்திர மாதிரி. நம்ம வீட்டுல சுந்தர் வீட்டுல எல்லாரோட சம்மதத்தோட தான் உன் கல்யாணம் நடக்கும். இதுக்கு நான் கேரண்டி. அது எப்படி நடக்கும்? எப்படி நல்லா கேட்காத, இரு வீட்டா சம்மதத்தோட உங்க கல்யாணத்தை நடத்த வேண்டியது என் பொறுப்பு, அத நான் பாத்துக்கிறேன். அப்புறம் உன் கல்யாணம் நடக்கும்போது யாருக்கும் எந்த சங்கடமும் இருக்காது, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. அக்கா, எனக்காக நீ ஒரே ஒரு ஹெல்ப் தான் பண்ணணும். என்ன? தேவையில்லாத குற்ற உணர்ச்சி எல்லாம் தூக்கி போட்டு நீ சந்தோஷமா இருக்கணும். சக்தி, எனக்காக நீ இப்ப நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? இங்க பாருக்கா, இதெல்லாம் எனக்கு ஒரு ரிஸ்கே இல்ல. என் அக்காவுக்காக, என் அக்காவோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணா செய்வேன். அக்கா, எங்களுக்காக நீ எவ்வளவோ விட்டு கொடுத்துருக்க, இந்த ஒரு தடவை உனக்காக என்னால முடிஞ்சது ஏதோ ஒண்ணு செய்ய போற, அவ்வளவுதான். சக்தி, இங்க வாங்க, இங்க பாருக்கா, இன்னும் நம்ம அக்கா அழுதுகிட்டேதான் இருக்கு. இப்ப நமக்கு போன் பண்றோம். சொல்லு, என்ன விஷயம்? எங்க இருக்க? நான் எங்க இருந்தா உனக்கு என்ன விஷயம்? என்ன அது சொல்லு முதல்ல. நேர்ல தான் சொல்ல முடியும். நம்ம
நம்ம வழக்கமா மீட் பண்ற இடத்துக்கு உடனே கிளம்பி வா. நான் என்ன உன் கம்பெனில வேலை பாக்குற ஸ்டாஃப் நினைச்சியா? நான் என்ன ஜாயின் பண்ணல, நீ கூப்பிட்டத உடனே வரதுக்கு. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்லு. அப்படி என்ன பெரிய முக்கியமான வேலை பார்க்க போற? அந்த இத்து போன பலகாரத்தை கொண்டு போய் என் வீட்டுல கூட சாகடிக்க போற, அவ்வளவுதானே? வரணுமா? வரேண்டா. மவனை இன்னைக்கு இருக்கடா உனக்கு கச்சேரி.